Welcome to Easy's Culinary. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி செய்யிறதுக்கு நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன். அதாவது 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன். இந்த ரைஸ் அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம கடாயில 100 ml நெய் விட்டுக்கறேன். நூறு எம்எல் எண்ணெய், மூணு பிரிஞ்சி இலை, ரெண்டு அன்னாச்சி மொட்டு, நாலு ஏலக்காய், மூணு பட்டை, பத்து மிளகு, ஏழு லவங்கம், ஒரு மராட்டி மொக்கு, ஏழு பச்சை மிளகாய், அரை கிலோ வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை கிலோ தக்காளி, ஒரு கப் புதினா, ஒரு கப் மல்லி இலை, அரை கப் தயிர், ஒரு லெமன் ஜூஸ், இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா மற்றும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் வந்து 10 பேருக்கு அளவுக்கு செய்கிறேன். இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி யூஸ் பண்ணணும். நான் வந்து 3 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன், அதனால் 4.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான சிக்கன் பிரியாணி தயார். பாருங்கள், அரிசி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர காரணம் நம்ம வச்ச தண்ணி மெஷர்மெண்ட் தாங்க. தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம், அதுவும் பாஸ்மதி ரைஸ்க்கு ரொம்பவும் முக்கியம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண அந்த சிக்கன் பிரியாணிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.